வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடந்த இரண்டாவது செமிஃபைனல் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியா அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிச்சு இதுவரைக்கும் வேர்ல்டு கப் வரலாற்றிலே ஆஸ்திரேலியா அணி அடையாத வரலாற்று சிறப்புமிக்க தோல்வியை இப்போது ஆஸ்திரேலியா அணிக்கு இங்கிலாந்து அணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த செமிஃபைனல் ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆஸ்திரேலியா அணி நம்ம இந்திய அணி நேற்று எப்படி நியூசிலாந்து அணிக்கிட்ட தடுமாறினாங்களோ அதே போல 6 ஓவர்களுக்கு 14 ரன்கள் மட்டுமே எடுத்து அதில் 3 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்து மிகப்பெரிய அளவில் ஆஸ்திரேலியா அணி அவங்க தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க ஆஸ்திரேலியா அணியோட இந்த நெருக்கடியை சரியாக பயன்படுத்திக்கிட்ட இங்கிலாந்து அணியோட பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணியை நிறைய பந்துகளை அவங்க வீணாக்க வச்சு அதன் மூலிமா ஆஸ்திரேலியாவுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய நெருக்கடியையும் கொடுத்து கடைசியாக 49வது ஓவரிலே ஆஸ்திரேலியா அணி எல்லா விக்கெட்டுகளுமே இழந்து வெறும் 223 ரன்களை மட்டும்தான் ஆஸ்திரேலியா அவங்க எடுக்க முடிஞ்சுது. இப்படி இருக்க இந்த சுலபமான டார்கெட்டை சேஸ் பண்ண ஆரம்பித்த இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் என்னமோ ரொம்பவே நிதானமாக விளையாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிலாந்து அடித்த அடியை ஆஸ்திரேலியா அணியால் தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இதில் குறிப்பாக ஆஸ்திரேலிய அணியின் முக்கிய பந்து வீச்சாளர் ஸ்ட்ராஸ் அவருடைய போலிங்கை வச்சு செஞ்சிட்டாங்க இங்கிலாந்து அணி அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க ராய் 65 பந்துகளுக்கு 85 ரன்களும் ரூட் 46 பந்துகளுக்கு 49 ரன்கள் எடுத்திருந்தப்போ 226 ரன்களை இங்கிலாந்து அணி அவங்க எடுத்து வெறும் 32வது ஓவரிலே இந்த ஆட்டத்தையும் முடிச்சு 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றி அடைஞ்சு இப்போ ஃபைனல்ஸ்குள்ள இங்கிலாந்து அணி அவங்க நுழைஞ்சிருக்காங்க. இதில் ஆஸ்திரேலியா அணிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உலகக்கோப்பை துவங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட ஆஸ்திரேலியா அணி அவங்களோட செமிஃபைனல் ஆட்டத்தை அவங்க தோத்ததே கிடையாது. இப்படி இருக்க அந்த வரலாற்றை மாற்றி அமைச்ச இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட 27 வருடங்களுக்கு கழிச்சு இப்போ மீண்டும் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்குள்ள இங்கிலாந்து அணி அவங்க நுழைஞ்சிருக்காங்க. சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2019 வேர்ல்டு கப் ஃபைனல் ஆட்டத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை இங்கிலாந்து அணியும் நியூசிலாந்து அணியும் மோத போகிறாங்க. இவங்க இரண்டு பேருமே இதுவரைக்கும் வேர்ல்டு கப்பை ஒரு முறை கூட வாங்கலை அப்படிங்கிறதால இந்த இரண்டு அணிகளில் யார் வேர்ல்டு கப் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அணியோட பேரை மறக்காமல் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.